கவீன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜ் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஃபுல்லாகவே மாமரமும் கொய்யா மரமும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. ஒரு ஆட்டோ வருது இல்லைங்களா, அதுக்கு அந்த அதுக்கு தாண்டி கூட ஃப்ரெண்ட் ஃப்ரண்டேஜ் இருக்குது. அந்த ஆட்டோக்காக தாண்டி கூட ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு வில்லேஜில் ரோட்டில் தான் இருக்குது உங்களுக்கு. ஆன் ரோடுன்றது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. மண் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக செம்மண் கலந்த மாதிரி இருக்கும். செம்மண் பாறை, ஒரு இடத்துல மட்டும் பாறை இருக்குது உங்களுக்கு, அந்த இடம் மட்டும் பாறை இருக்குது உங்களுக்கு. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து கொய்யா மரம் மாமரம் தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து போரு ஈபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த தண்ணியிலே வளருது உங்களுக்கு. நார்மலாக வந்து மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாறைகள் இருக்குது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு 8.5 ஏக்கர் இருக்குது, நேர்லேயே ஒரு 9 ஏக்கர் கிட்ட வரும் உங்களுக்கு. இது இன்னும் நீங்கள் போர் போட்டு தண்ணிலாம் பண்ணிங்கன்னா அந்த மரங்கள்லாம் நல்லாவே வளரும். அந்த மரத்தை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் அந்த பாத்தி கட்டுன்னு சொல்லுவாங்க, சுற்றி பாத்தி கட்டிட்டு ஒரு 2-3 போரை போட்டுட்டு தண்ணி பாய்ச்சினீங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. இப்போயே நல்லா காய்கறிலாம் இருக்குது அங்கங்கே, நிறைய பறிச்சிட்டாங்க. அது வந்து ஓப்பன் லேண்டுன்றதால இங்கே ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்க வரவங்க எல்லாருமே வந்து பறித்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் இருக்குது இல்லை. ஆனால் வந்து நிறைய காய் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 ஏக்கர் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு அவர். எவ்வளோ பச்சை பசங்களுக்கு போகிற அந்த தண்ணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். 100 ஏக்கர் அப்படியே வந்து ஃபென்ஸ் பண்ணி முன்னாடி காம்பவுண்ட் போட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டாங்க. பண்ணை வீடுன்னு போட்டாங்க அவங்க. ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்டு பேர் எழுதி அவங்களோட பேர் எழுதி நல்லா பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேல் இருக்கும் அந்த ஏரியாவே. ஒரு 100 ஏக்கர் தான் பார்த்துக்கோங்களேன், நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் அங்கே வந்து ஃபென்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது மாதிரி போர் ஈபி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்களும் ரீசேல் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே கொய்யா தோப்பு தான். அது ஃபுல்லாக நிறைய பேர் கொய்யா தோப்பு வேணும்னு கேட்பாங்க. அது மாதிரி இருக்குது, கொய்யா தோப்பு இருக்குது உங்களுக்கு. தண்ணி நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா இப்போ தண்ணி வசதி மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் பாருங்கள், இது வந்து அப்படியே ஃபென்ஸ் பண்ணி முன்னாடி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இப்போ சின்ன சின்ன தென்னங்கன்று எல்லாமே வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்குது உங்களுக்குள்ளே. உள்ளே இன்னும் கெஸ்ட் ஹவுஸு ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பெரிய 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 கிணறுலாம் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி நீங்களும் இதை வந்து டெவலப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ரைஸுக்கு ரீசேலும் பண்ணலாம். இப்போதைக்கு இது வந்து பட்டா லேண்டு, போர் ஈபி சர்வீஸ் எதுவுமே இல்லை. மாமரம் கொய்யா மரம் தோப்பு இருக்குது உங்களுக்கு. ஏக்கர் வந்து 20 லட்சம் ரூபா நெகோஷியபிள். இப்போ வாங்குறவங்க ஈபி சர்வீஸ் எல்லாமே வாங்கி ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குதால் பிரித்து பிரித்து கூட நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலுக்கு போகும். 10 கிலோமீட்டர் ஃப்ரம் அச்சரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 10 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. சென்னை டு திருச்சி போகும்போது லெஃப்ட் சைடில் உள்ளே வரணும். 10 கிலோமீட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து கொய்யா தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமலே காயெலாம் இருக்குது உங்களுக்கு. இதில் நிறைய பறித்து சாப்பிட்டுருக்காங்க நிறைய பேர். ஃபுல்லாக காயெலாம் இருக்குது உங்களுக்கு. நாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க, நாட்டு கொய்யா தான் அது. 10 வருஷத்து மரம் எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு. இதுலேருந்து யாராவது டாக்டர்ஸ் யாராவது சில பேர் சொல்கிறாங்க இந்த கொய்யா இலையை வச்சு வந்து ஏதோ மெடிசன் தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஐடியா காரணம் வந்து இந்த தோப்பு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்கள் அதில் ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம். இன்னும் போயிட்டே இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்குது. கரெக்டாக 8.5 ஏக்கருக்கு வருது உங்களுக்கு. தேவைப்பட்டவங்க கூப்பிடுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா 1.6-1.7 கரோர் தான் வருது உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு சென்னையில் ஒரு 1 கிரவுண்ட் 1.5 கிரவுண்ட் வாங்குற பைசா தான் அது. 1 கிரவுண்ட் 1.5 கிரவுண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகிடும். ஃபாரினில் இருக்கவங்க நான் சென்னையில் ஒரு இடம் வாங்கி போகணுன்னா அது இந்த இடம் சூட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பாருங்கள், அவங்க கார்லேயே வந்து உள்ள ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க உங்களுக்கு. ஒரு பெரிய விஐபியோட ஃபார்ம் ஹவுஸ் தான் அது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை வச்சுருக்காங்க. இந்த குட்டையில் மழை பெஞ்சு தண்ணி இது பாருங்கள், மழைலாம் அடிக்கடி பெய்யக்கூடிய ஒரு ஏரியா தான் அது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன குட்டை அதில் இருக்குது உங்களுக்கு. தானாக இவங்க போட்டுட்டாங்க. மழை தண்ணி பாய்ச்சாமல் மழை தண்ணியில் வளர்ந்த ஒரு இது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலிமா கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.